விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் 100 மில்லியன் ஃபார்மர்ஸ். ஆக்சுவலாக 100 மில்லியன் ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்சலரேட்டிங் த ட்ரான்சிஷன் டுவர்ட்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் சிஸ்டம் தட் ஆர் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். சரிங்களா, நேச்சுரல் பாசிட்டிவ் அன் த எய்ம் இஸ் டு இன்க்ரீஸ் த ஃபார்மர் ரெசிலியன்ட். எய்ம் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே இந்த கொஷின் ஈஸியாக கரெக்ட்னு போட்டுக்கலாம், ஏன்னா எய்ம்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நெட் ஜீரோ. சரிங்களா, ஓகே. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூனிக் ரிலேஷன்ஷிப் வித் இன்செக்ட்ஸ், யூனிக் ரிலேஷன்ஷிப் வித் இன்செக்ட்ஸ் தட் க்ளவ்ட் வித் இட் அண்ட் இட்ஸ் ஒன்லி இன்செக்ட் தட் கேன் பாலினேட் திஸ் ட்ரீ, ஃபிக். சரிங்களா, ஸோ ஃபிக்ல ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் பட்டர்ஃப்ளை ஃப்ரிஷ் ஃப்ராக்ஸ். ஸோ பட்டர்ஃப்ளை ஃப்ரிஷ் ஃப்ராக்ஸ் இதில் இதெல்லாம் வந்து பாய்சனஸ், நமக்கு வந்து தெளிவாக தெரியும் இதில் வந்து ஃப்ராக்ஸ் கிட்டே பாய்சன் இருக்குது, ஃபிஷ் கிட்டையும் கண்டிப்பாக பாய்சன் இருக்குன்றது தெரியும், பட்டர்ஃப்ளைஸ் மட்டும் தான் யோசிப்போம், பட் பட்டர்ஃப்ளைஸ் கிட்டையும் பாய்சன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா, ஸோ இங்கே இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் பேட், அதாவது ஹவு மெனி ஆஃப் தெம் ஆர் கன்சிடர்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸ். பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸ். சிம்பிளாக இது என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட், நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரூஃப் டாப் வந்து நமக்கு சொன்ன உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், கண்டிப்பாக இதில் என்ன பண்ணுவோம் மேலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோமா இதிலிருந்து. ஸோ ஃபியூவல்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, பயோமாஸ் ஜென்ரேட்டர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, பேட்டரி ஸ்டோரேஜ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா அந்தந்த சோர்ஸ்லேருந்து. நல்லா பாருங்கள் நம்மளுக்கு, ஏன்னா கடைசியிலேருந்து எடுத்தனா அது டக்குன்னு நமக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கேஷ்யூநட் பப்பாயா ரெட் சாண்டர்ஸ். நமக்கு நல்லா தெரியும் ரெட் சாண்டர்ஸ், ரெட் சாண்டர்ஸ் வந்து லாஸ்ட் பிவைக்குள்ளே கேட்டிருந்தாங்க இது வந்து இந்தியன் மேட் அப்படின்ட்டு. பட் பப்பாயா கேஷ்யூநட், ஆக்சுவலாக பப்பாயா வந்து இந்தியன் மேட் இல்லைன்றது நம்ம எப்படி கெஸ் பண்ணலான்னா, பப்பாயா வந்து எதெல்லாம் வந்து ஏலியனேட்டட் ஸ்பீஷியஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பப்பாயெல்லாம் வந்து யாருமே வளர்க்க மாட்டாங்க மேக்ஸிமம், அதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். பப்பாயா வந்து ஒரு இடத்துக்கு ஒரு மரம் வந்துச்சு அப்படின்னா அப்படி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூநட், கேஷ்யூநட் வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலிருந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து பப்பாயா வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காலேருந்து வந்திருக்கும். ஸோ இது ரெண்டுமே கிடையாது, ஆன்சர் வந்து ஒன் ஒன்லி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். நல்லா பாருங்கள், ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். ஸோ தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்னு சொல்லிட்டாங்க, பேர்லேயே தெர்மோ எலக்ட்ரிக்னு இருக்குது, அப்புறம் எதுக்கு இங்கே ஃபிஷர் ரியாக்டர் வருது? ஸ்டேட்மெண்ட் ஒன்று தப்பு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அது ஆர்டிஜி இஸ் யூஸ்ட் ஃபார் பவரிங் ஆன்போர்ட் சிஸ்டம் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ். கரெக்ட், ஆர்டிஜி கேன் பி ப்ளூட்டோனியம் 238 விச் இஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் வெப்பன் டெவலப்மெண்ட். கரெக்ட், ஓகேங்களா, ரெண்டுமே வந்து கரெக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிந்தசிஸ்ட் இன் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடிக்குள்ளேயே சிந்தசிஸ் ஆகிற மெட்டீரியல் எதுன்னு கேட்டிருக்காங்க, இது வந்து நைட்ரிக் ஆக்சைடு, இது வந்து பியூர் பேசிக் சயின்ஸு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செல்ஸுக்குள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகிற விஷயம், ஒரு செல்லுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும், இது வந்து ரொம்ப டீப் டவுன் சயின்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து நல்லா பாருங்கள், இதெல்லாம் அப்ளைடு எவ்வளோ டெடிசியை கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். இன் ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஆக்டிவிட்டீஸ் கேன் ரேடார், ரேடார்னா என்னது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே பறக்கிற விஷயத்துக்கு மீன்ஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்செப்ட் ஆகுனா அங்கே வந்து ரேடார் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா, அப்போ ஸ்கை ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ராக்கிங் த மைக்ரெண்ட் ஆஃப் அனிமல்ஸ், மைக்ரேஷன் ஆஃப் அனிமல்ஸ், கண்டிப்பாக காட்டில் வந்து ரேடார் வச்சுருப்பாங்க. மானிட்டரிங் த ப்ரிசிபிடேஷன், நான் ஃபஸ்ட்டே சொன்ன வானத்தில் அப்படிங்கிற அது கண்டிப்பாக மேபி பண்ணலாம். ஐடென்டிஃபைங் த நார்கோட்டிக்ஸ், ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக லிங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அயன் படத்தில் அந்த ட்ராலி வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணுறது வந்து எதில் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ரேஸில் பண்ணுவாங்க, ஆர்எல்ஸ் எம்எம் வேவ் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், எம்எம் வேவ் ஸ்கேனர் அப்படின்ட்டு அதில் தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து கிடையாது, நார்கோட்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேடார் வச்சு நம்மளால் நார்கோட்டிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஒன்லி டூ. சரிங்களா, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் இது. ஸோ ஜெயின் ஸ்டார்ஸ் மஸ்ட் ஹாவ் மச் லாங்கர் தன் டுவார்ஃப் ஸ்டார்ஸ். இதில் ஒரு மெக்கானிசம் என்ன தெரியுங்களா, இது பியூர் ஜியோகிராஃபி க்வெஸ்சன். ஆக்சுவலாக ஜெயின் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா
ஷார்ட்டாக லைஃப் ஸ்பேன் இருக்கும், ஜெயின் ஸ்டார் வந்து ஷார்ட்டாக லைஃப் ஸ்பேன் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயின் ஸ்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே சூப்பர் ஜெயின்ட்டாக ரெட் சூப்பர் ஜெயின்ட்டாக மாறிடும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும், ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ ஜெயின் ஸ்டார் வந்து அப்போ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால இது வந்து மச் லாங்கர் கிடையாது. இது வந்து தப்பு, ஸ்டேட்மெண்ட் ஒன் வந்து தப்பு. கம்பேரிங் டு டுவார்ஃப் ஸ்டார்ஸ் ஜெயின் ஸ்டார்ஸ் ஹாவ் அ கிரேட்டர் ரேட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் டூ வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் ஒன் வந்து தப்பு, ஸ்டேட்மெண்ட் டூ வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரஃபேல் மிக் 29 தேஜாஸ் MK31. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து எது வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரஃபேலாம் நம்ம பல வருஷமாக கேட்டுட்ருக்குறோம் இந்த வார்த்தையெல்லாம். இது எப்படி ஃபிஃப்த் ஜென்ரேட்டர் ஆகும்? மிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ இது தேஜாஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நியூஸில் கேட்கணுனாலையுமே இது வந்து தப்பு தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபோர்த் ஜென், இது ரெண்டுமே ஃபோர்த் ஜென். இது வந்து 4.5 ஜென், ஃபிஃப்த் ஜென்லேயே எதுவுமே கிடையாது. ஸோ நன் தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டெக் டெலிவரி, அதாவது இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹைட்ரோஜெல்ஸ் ஆர் யூஸ்ட், ஹைட்ரோஜெல்ஸ் ஆர் யூஸ்ட். நல்லா பாருங்கள், ஆக்சுவலாக ஹைட்ரோஜெல்ஸ்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அது வந்து என்ன பண்ணும், அதோட ஹைட்ரோஜெல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கண்ட்ரோல்டு ட்ரக் டெலிவரி இன் பேஷன்ஸ். ஓகே. ஸோ கண்ட்ரோல்டு ட்ரக் டெலிவரி இன் பேஷன்ஸ். ஸோ அதுக்கடுத்து ப்ரிப்பரேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். மொபைல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ஸ். ஆக்சுவலாக இது மூணுமே கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3D பாலிமர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோல்டு ட்ரக் டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா 3D பாலிமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, பட் மூணுமே கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் பேசிக் ஜாகிரபி, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட், த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் அ உமன் உட் ஹாவ் பை எண்ட் ஆஃப் அ சைல்டு பியரிங் ஏஜ். ஸோ சைல்டு பியரிங் ஏஜுக்குள்ளே அந்த ஏஜுக்குள்ளே இருக்கிற ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லி சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாஸ்ட் பைப் எமிஷன் ஆஃப் ஃபியூயல் செல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல், ஃபியூயல் செல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் பவர்டு பை ஹைட்ரஜன். ஃபஸ்ட் வந்து ஃபியூவல் செல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக ஃபியூவல் செல் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்கம் என்னவாக இருக்கும்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் வாட்டர் வேப்பர். ரொம்ப சிம்பிள், அவன் ரொம்ப யோசிக்கவே இல்லை, தேவையில்லை. ஹைட்ரஜன் நம்ம ஏன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறோம், அதாவது அது வந்து பொல்யூஷன் ஃப்ரீங்கிறதுனால ஹைட்ரஜன் ரிலேட்டடாக இருக்கிற ஃபியூவல் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, பம்ப் ஸ்டோரேஜ் ஹைட்ரஜன் பவர், சாரி ஹைட்ரோ பவர் இஸ் ஆக்சுவலி அப்ராப்ரியேட்லி டிஸ்கஸ்ட் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டிஸ்கஸ்ட் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜ். இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பட் எப்படி கெஸ் பண்ணுறதுன்னு எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பம்ப்டு ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் பவர் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து அப்பர் ஏரியா லோயர் ஏரியா ரெண்டு ஏரியாவில் இருக்கிற வாட்டர் ஸ்டோரேஜ், இப்போ மழை அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து வாட்டரை பம்ப் பண்ணி மேலே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஏரியாவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்பராக இருக்கிற ஏரியாவில் வாட்டர் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இப்போது மழை இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து தண்ணி திரும்ப வர வச்சு அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஃப்ளோ ஆகும்போது இங்கே வந்து டர்பைன் வச்சு வாட்டர் ரொட்டேட் பண்ண வச்சு எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க, அதே டைமில் இரிகேஷனும் பண்ணிப்பாங்க. அதுதான் லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜ். ஏன்னா இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறன்றதுனால லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜ். மெம்பரேன் பயோரியாக்டர், நல்லா பாருங்கள், இது வந்து பிவைக்யூஸ் பேஸ்டு தான். ஆக்சுவலாக மெம்பரேன் பயோரியாக்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் அண்ட் டிஸ்கஸ் இந்த கண்டெக்ஸ் டிஸ்கஸ் இந்த கண்டெக்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி, ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணும் அவ்வளோதான். பயோரியாக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மெம்பரேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பயோரியாக்டர் சொல்கிறதுனால இது வந்து நார்மல் ஃபில்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேத்தோஜென்ஸையுமே ரிமூவ் பண்ணும். இதுக்கு முன்னாடி வந்து பிவைக்குள்ள வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க, அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொலேட்ரல் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆப்ளிகேஷன், சிம்பிளாக பாருங்கள். கொலேட்ரல் பாரோயிங் நம்ம எங்கே பண்ணுவோம் அப்படின்னா மணி மார்க்கெட். வெரி ரொம்ப ஈஸி கொஷின், ரொம்ப ஈஸி கொஷின், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன் இந்தியா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. கேன் அக்சஸ் த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஆக்சுவலாக நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் அது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இன் இந்தியா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் கேன் ஹோல்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஹோல்டு பண்ணிக்கலாம். டூ கரெக்ட். இன் இந்தியா ஆக்சுவலாக ஒன்று தப்புனாலே ரெண்டு. இன் இந்தியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேன் ஆஃபர் செப்பரேட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் டெப்ட்ஸ், ரெண்டுமே பண்ணலாம். ஓகேங்களா. டூ அண்ட் த்ரீ தான் கரெக்டான ஆன்சர்.
ஓகேங்களா. ஸோ இன் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் ட்ரேட் கார்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ட்ரேட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸு, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் மூணு பேருமே பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்டோரேஜ் இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், டெய்ரி ஃபார்மிங், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், வீவிங் க்ளோத்ஸ். ஸோ இந்த கொஷின் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஓகே சாரி சாரிங்க, அது எனக்கு ஆன்சர் தெரியல. ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆர் த கன்சிடர் த ஃபாலோயிங் மெட்டீரியல், அக்ரிகல்ச்சர் ரெசிடியூஸ், கார்ன் கிரெயின், வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்லட்ஜஸ், வுட் மில் வேஸ்டேஜஸ். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஃபீட் ஸ்டாக்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபீட் ஸ்டாக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீட் ஸ்டாக்ஸ் எல்லாமே சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து ETF, மோட்டார் வெஹிக்கல் கரன்சி ஸ்வாப். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். மோட்டார் வெஹிக்கல் எப்போங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறிச்சு? எவ்வளோ ஈஸியாக கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, அப்படியே நீங்கள் அடிச்சுட்டு டக்குன்னு போட்டு வந்துகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபிக்ஸ்டு கேபிட்டல்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் ப்ளோ வந்து எப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் கிடையாது. ஸோ ஸ்டே ஒன் வந்து தப்பு. கம்ப்யூட்டர் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல், ஒன்ஸ் வாங்கிட்டால் அது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் தான். ஸோ பெட்ரோல் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேங்களா, 2 and 4 தான், இதில் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தேர் இஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் ரூல்ஸ் இம்போஸ்ட் பை RBI வைல் ட்ரீட்டிங் ஃபாரின் பேங்க்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தேர் இஸ் நோ மினிமம் கேபிட்டல். ஆக்சுவலாக இந்தியாவில் ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுனாலே நமக்கு ஒரு மினிமம் கேபிட்டல் வேணும். ஓகேங்களா. ஸோ இப்படி மினிமம் பெய்டப் கேபிட்டல் வந்து 5 பில்லியன் ருபீஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் என்டிட்டி வச்சிருக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2, ஃபார் ஹோல்லி ஓன்ட் பேங்க் சப்சிடரிஸ் இன் இந்தியா அட்லீஸ்ட் 50% ஆஃப் போர்ட் மெம்பர் ஷுட் பி இன் இந்தியா. ஆமாம், அட்லீஸ்ட் 50% ஆஃப் போர்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கணும். இது வந்து கரெக்ட். ஸோ 2 only தான் அது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் மோஸ்ட் அப்ராப்ரியேட் யூஸ் டினோட் அண்ட் 3D விர்ச்சுவல் வேர்ல்டு. ஆக்சுவலாக இதை படித்த உடனே நம்ம மெட்டாவர்ஸுக்கு போட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து எப்பவுமே எமர்ஜிங் டெக்னாலஜிலேருந்து ஒன்று வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்க எமர்ஜிங் டெக்னாலஜி, ஆக்சுவலாக கிரிப்டோ கரன்சி கேட்டாங்க. ஓகேங்களா, பிக் டேட்டா அனாலிசிஸ்லாம் பழைய கொஷின். ஸோ இது ரெண்டு தான் நம்ம குழப்பமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால மெட்டாவர்ஸ் போட்டால் மெட்டாவர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து CSR. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பாருங்கள் CSR, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கார்பரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் மீன்ஸ் ட்ரஸ்ட் வச்சு அவங்க வந்து தொண்டு மீன்ஸ் ஃபிலான்த்ரபிக் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. CSR ரூல் ஸ்பெசிஃபைட் தட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் கம்பெனி டிரெக்ட்லி ஆர் இட்ஸ் எம்ப்ளாயி வில் நாட் பி கன்சிடர்ட் CSR ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆமாம், அங்கே பாருங்கள் ஸ்பெசிஃபை தட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தட் பெனிஃபிட்ஸ் த கம்பெனி டிரெக்ட்லி, டேரெக்டாக பெனிஃபிட் ஆனாலே அது வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வராது, இது வந்து ஃபிலான்த்ராஃபிக் ஆக்டிவிட்டி. அப்புறம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு டேரெக்டாக பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு வேலையை செய்யலாம், அப்போ அது வந்து கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட், அதிலே தெளிவாக சொல்லிட்டாங்க வில் நாட் பி. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், CSR ரூல்ஸ் டஸ் நாட் ஸ்பெசிஃபை மினிமம் ஸ்பெண்டிங். கண்டிப்பாக இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணியிருப்பாங்க. டர்ன் ஓவர் வந்து 1000 crores இருக்கணும், பெய்டப் கேபிட்டல் சம்திங் 500 crores என்னமோ இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அழகாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு, 1 only தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, இது இதை விட ஈஸியான கொஷின் வேறு எதுவுமே கிடையாது. லாஜிக், இதுக்கு நமக்கு நாலேஜே தேவையில்ல, லாஜிக் இருந்தால் போதும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்பர் அண்ட் டேண்டம் இஷ்யூ போயிட்டுருந்துச்சு. அப்போ வந்து அதோட இதை கனெக்ட் பண்ணுங்கள். இஃப் யூஎஸ்ஏ வேர் டு டிஃபால்ட் ஆன் டெப்த் ஹோல்டர்ஸ், யூஎஸ்ஏ ட்ரெஷரி பாண்ட்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு அக்சஸ் தேர் கிளைம்ஸ் டு ரிசீவ் பேமெண்ட்ஸ். ஸோ இப்படியெல்லாம் ஒரு டெவலப்டு கண்ட்ரி பண்ணால் யாருமே அங்கே வந்து பிஸ்னஸே பண்ண மாட்டாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. த யூஎஸ்ஏ கவர்மெண்ட் டெப்த் இஸ் நாட் பேக்டு பை எனி ஹார்ட் ஆசட். ஆக்சுவலாக இது கரெக்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹார்டாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அசட் வந்து எப்பயுமே ஒரு கரன்சி வந்து ஹார்ட் அசட்டை பேக் பண்ணியிருப்பாங்க, இத்தனை கோல்டு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் யூஎஸ்ஏ வந்து கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ரெஸ்பெக்ட் டு டிஜிட்டல் ருபி. டிஜிட்டல் ருபி பாருங்கள்,
ஸோ டிஜிட்டல் ருபி இது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து எவல்யூஷன். நல்லா பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கு கிரிப்டோ கரன்சியோட எவல்யூஷன் அப்படியே கேட்டு வந்தாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சியோட எவல்யூஷன் எங்கே வந்து நிற்கிது, டிஜிட்டல் ருபியில் வந்து நிற்கிது. இட் இஸ் அ சாவர்ஜின் கரன்சி யூஸ்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இட் இஸ் சாவர்ஜின் தான். ஸோ சாவர்ஜின் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் அப்பியர் டு பி லையபிள் டு ஆர்பிஐ பேலன்ஸ் ஷீட். ஸோ ஆர்பிஐ பேலன்ஸ் ஷீட் லையபிள் தான். இட் இஸ் இன்ஷோர்ட் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். அப்படிலாம் கிடையாது, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் கொடுக்க கிடையாது. ஸோ த்ரீ தப்பு. ஸோ த்ரீ தப்புனா ஓகே, தெளிவாக கொடுத்துட்டாங்க. இட் இஸ் ஃப்ரீலி கன்வெர்ட்டபிள் அகேன்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் மணி அண்ட் கேஷ். கரெக்டு தான். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது 1-1-4 தான் கரெக்டான ஆன்சர்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிண்டிகேட்டட் லெண்டிங் ஸ்ப்ரெட்ஸ் த ரிஸ்க் ஆஃப் பாரோ சிண்டிகேட்டட் லெண்டிங் ஸ்ப்ரெட்ஸ் த ரிஸ்க் ஆஃப் பாரோயர் டிஃபால்ட் அக்ராஸ் த மல்டிபிள் லெண்டர்ஸ். ஸோ சிண்டிகேட்டட் லெண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் லெண்டிங் ஃபார்வர்ட் பை கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெண்டிங் பண்ணுறது தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட். த சிண்டிகேட் லோன் கேன் பி ஃபிக்ஸ்டு அமௌண்ட் லம்சம் ஃபண்ட் பட் கேனாட் பி கிரெடிட்டட் கேன் பி கிரெடிட்டட் ஓகேங்களா கேன் பி கிரெடிட்டட் ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி. வித் த ரெஃபரன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா, கௌதம புத்தா வாஸ் ஜென்ரலி நோன் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எபிடல்ஸ். ஆக்சுவலாக நாய புட்டா அப்படிங்கிறது ஜெயின். என்சிஆர்டியில் படித்தோம் அப்படின்னா நாயப்புட்டா வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் வர்தமன மகாவீராவோட பேர் தான் வந்து நாயப்புட்டா சம்திங் வந்து அவரோட பேர் வந்து ஏதோ லிங்க் ஆகும்னு சொல்லுவாங்க. சாக்கியமணி நமக்கு தெரியும் புத்திசமில் இருக்குது. தாத்தா காத்தா இது வந்து புதுசாக தான் இருக்குது, இதுவும் புத்திசம் தான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆக்சுவலாக 1 எலிமினேட் பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 தான் நம்ம கரெக்டான ஆன்சர்னு தெரியும். அப்போ 2 கரெக்டுனா 3 அப்படி வந்துடுது. ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு. ஸோ சந்திரகேத்து பிஒய்க்யூ 2021 நினைக்கிறேன், சந்திரகேத்து. ஓகேங்களா, 2021 பிஒய்க்யூ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கனாலே அதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அது வந்து வெஸ்ட் பெங்கால் சேர்ந்தது. அப்போது 1 தப்பு. ஸோ இனாம் கான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருந்துச்சு, மகாராஷ்டிரா தான் சால்கொலித்திக். அது வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்கவர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து நியூஸில் வந்துச்சு. மாங்காடு இஸ் கேரளா, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக சாலிகுடம் தெரியல, மறந்துருச்சு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 தாங்க ஆன்சர் இதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸோ ரயத்வாரி செட்டில்மெண்ட்ஸ் ஸோ ஆக்சுவலாக அண்டர் த ரயத்வாரி செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் ரெவன்யூ கலெக்ஷன் த பீசன்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம். பிரிட்டன் என்றைக்குங்க எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதாவது டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுல பிரிட்டன் எக்ஸம் பண்ணுற அந்தளவு நல்லவங்கலாம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரே ஒரு டைம் வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி சேலம் அந்த ஏரியா பாராமஹால்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1792 என்சிஆர்டியில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரே ஒரு டைம் வந்து பிரிட்டன் வந்து டேக்ஸ் எக்ஸம் பண்ணியிருப்பாங்க ரயத்வாரி செட்டில்மெண்ட்டுக்கு. மற்றபடி ஆக்சுவலாக கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாரி கொஷின் படிக்காமே வந்துட்டேன். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு கலெக்ஷன் பை கார்ன்வாலிஸ் பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1800s. ஸோ இவர் வந்து 1792 தான் இது நடந்திருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கார்ன்வாலிஸ் கம்பேர் பண்ணும்போது தப்பு. பட் ஒரு பண்ணியிருக்காங்க நார்மலாக, இது கார்ன்வாலிஸ் கொடுக்காம பிரிட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து கரெக்ட், சரிங்களா. பட் கார்ன்வாலிஸ் கொடுத்ததுனால தப்பு. ஓகேங்களா. அண்டர் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பெங்கால் ஜமீன்தாரி ஃபெயில் டு பே ரெவன்யூ டாக்ஸஸ் பிஃபோர் ஃபிக்ஸ்ட் டேட் யூட் பி ரிமூவ் ஃப்ரம் ஜமீன்தாரி. இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ 2-1 தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா, சாரி க்வெஸ்சனை கரெக்டாக படிக்காமல் போனதுனால. தர் இஸ் நோ பேரபிள்ஸ் இன் உபனிஷாத், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், தப்பு. ஓகேங்களா. உபனிஷாத் வேறு கம்பேர்டு ஏர்லியர் தென் புராணாஸ். ஆக்சுவலாக நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரியில் படிக்கும் போது தெரியும் உபனிஷாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்போ வரும்னா 8th century வரும். புராணாஸ் வந்து பார்த்திங்கன்னா 5th centuryலேருந்தே இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சாரி தர் இஸ் நோ பேரபிள்ஸ் டு உபனிஷாத் தான் கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு ஏர்லியர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8th century, இது வந்து 5th century. சாரி ஆக்சுவலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுனால இங்கே மிஸ்டேக் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 only கரெக்ட். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ரூல்ஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா கேவ் பர்மிஷன் டு த போர்ச்சுகல். இது வந்து நம்ம எப்பயுமே வந்து விஜயநகர கிங்டம் வந்து ஒரு தீம் பார்த்த உடனே நம்ம சொல்லிட்டு போயிருந்தோம் கிருஷ்ணதேவராயா தான் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிரெயின் கவுன்சில். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான். ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் த கிரெயின் கவுன்சில் தான், சரிங்களா. ஆனால்
கண்ட்ரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி நீட் டு பி மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மெம்பர் எக்ஸ்போர்ட்டிங் ஆர் இம்போர்ட்டிங் ரைஸ் ஆர் வீட். இது வந்து தப்பு, இது வந்து மஸ்ட் கண்டிஷன், இது வந்து தப்பு, இது வந்து ரொம்ப கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரியும் எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரி, எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பராக இருக்கணும், அதாவது எல்லா கண்ட்ரியும் மெம்பராக இருக்கணும். அப்போ மெம்பராக இல்லாத கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்ணவே கூடாதா? கண்ட்ரி நீட் டு பி மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரெயின் கவுன்சில், அதாவது ரைஸ் இம்போர்ட் பண்ணும் எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னாலே அவங்க வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா இதோட மெம்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இது ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள். அப்போ எல்லாம் இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பராக இருக்கணும்னா, அப்போ சின்ன சின்ன கண்ட்ரிலாம் மெம்பராக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், ஹூ வாஸ் த ப்ரொவின்ஷியல் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூன் அசம்பிளி பிஃபோர் ராஜேந்திர பிரசாத்? சச்சினாதன் சிங்கா. ஆக்சுவலாக அந்த ட்ரான்சிஷன் பீரியட் டெம்பரவரி பிரசிடென்ட், ஓகேங்களா? ஸோ டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக இருப்பார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவின்ஷியல் பிரசிடென்ட்டாக இருந்திருப்பார் ராஜேந்திர பிரசாத்துக்கு முன்னாடி. நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். ஸோ நெக்ஸ்ட் 20-30 க்வெஸ்சன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.